எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடிய முத்திரை பரிகாரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பணம் சம்பாதிக்க வேணும்னா முதலில் நாம் பெற வேண்டிய செல்வம் ஆரோக்கிய செல்வம். ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஓடி ஓடி உழைத்து நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் முடியும். அதனால முதல்ல ஆரோக்கிய செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளணும். அதற்கு பிறகு நாம் பெற வேண்டிய செல்வம் மன அமைதி. மன அமைதி இருந்தால்தான் குழப்பமே இல்லாம செய்யும் தொழிலில் செய்யும் வேலையில் வெற்றியை காணவும் முடியும். மூளையும் சுறுசுறுப்பாகவும் இயங்கும். அப்போதான் லாபத்தை அதிகமாக பெறவும் முடியும். ஆரோக்கியம் இல்லாம மன அமைதியும் இல்லாம நாம செய்யக்கூடிய வேலை நிச்சயமாக நமக்கு முழு வெற்றியை கொடுக்காது, பணத்தையும் கொடுக்காது. ஆரோக்கியத்தை பெற வேணும்னா மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். இரத்த ஓட்டத்தை சீராக்கி ஆரோக்கியத்தை தரக்கூடிய மன அமைதியை தரக்கூடிய ஆசனம் பத்மாசனம். அதை எப்படி செய்வது என்பது பற்றியும், அதற்கு அடுத்து செல்வ வளங்களை கொடுக்கும் குபேர முத்திரை அதை எப்படி முறையாக செய்வது என்பது பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல பத்மாசனம் செய்வது எப்படி என்பதை தெரிஞ்சுக்கலாம். இது மிகவும் எளிமையான ஆசனம் தான். தரையில் ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேலே முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும்படி அமர்ந்து வலது பாதத்தை இடது தொடையின் மீதும் இடது பாதத்தை வலது தொடையின் மீதும் வைத்து உங்களுடைய விரல்களில் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் ஒன்றாக சேர்த்து மீதி மூன்று விரல்களை விரித்தபடி வைக்கணும். முதல்ல இந்த பத்மாசனத்தில் 5-10 நிமிடங்கள் வரை அமர பழகணும். அப்போ மன அழுத்தம் நீங்கும், மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தம் சீராக செல்லும். உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யணும்னா தினமும் இந்த பத்மாசனத்தை செய்யணும். அடுத்தது குபேர முத்திரை பிடிப்பது எப்படி என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். பத்மாசனத்திற்காக கால்களை தூக்கி தொடை மேல வச்சிருப்பீங்க இல்லையா, அதை மெதுவாக கீழே இறக்கி சம்மணம் போட்டு அமர்ந்துக்கோங்க. அடுத்தது கட்டை விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல் மூன்றையும் ஒன்றாக சேர்த்தபடி தொடையின் மீது வைத்துக் கொள்ளணும். இந்த மூன்று விரல்களுக்கும் நடுவே ஒரே ஒரு நெல் மணியை வைக்கணும். அதற்கு பிறகு 5 நிமிடங்கள் குபேர முத்திரையில் இருந்தபடி உங்களுடைய பண பிரச்சனை தீர வேண்டும் என்று சங்கல்பம் செய்துக்கோங்க. நெல் மணியை கையில் வைத்துக் கொண்டு குபேர முத்திரையோடு நீங்க எந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டுதல்கள் வைத்தாலும் அது உடனடியாக சரியாகும். தொழிலில் நஷ்டம், வருமானம் சரியா வரல, கடன் பிரச்சனை, சம்பளம் கொஞ்சமாவது உயரணும் என்று பண பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்ய இந்த முத்திரை உங்களுக்கு உதவியாகவே இருக்கும். தினமும் ஒரே 10 நிமிடம் இந்த குபேர முத்திரையை பிடித்தபடி மனதை ஒருநிலைப்படுத்தி தியானமும் செய்யுங்க. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது பத்மாசனம், அடுத்து நீங்க செய்ய வேண்டியது குபேர முத்திரை. குபேர முத்திரை பிடிக்கும் பொழுது நெல் மணியை கையில் வைத்துக் கொள்வது அதிசிறப்பானது. அற்புதம் வாய்ந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த முத்திரைகள். நம்பிக்கையோடு இந்த முத்திரை பரிகாரங்களை செய்து பாருங்க, பலன் நிச்சயமாக உங்களுக்கும் கண்கூடாக தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.